ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். ஸோ 2021 ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்வான் சாங் அப்படிங்கிற படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்குள்ளே ரிவ்யூக்கில் பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோன்றது செக் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம சேனலோட லிங்க் இருக்கோம், பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்வான் சாங், ஸ்வான் சாங்னா முதல்ல என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வான் சாங்ன்றது அது வந்து ஒரு பொயட்டிக் லைனை சொல்லுவாங்க, மெலன்காலின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி மெலன்காலிக்காக இருக்கிறதுனா ஒரு பொயட்ரிக் லைன்ஸை தான் வந்து ஸ்வான் சாங்னு மொத்தமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து நம்மகிட்ட கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா நம்ம மஹேஷரலி தான் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோவா. அவர் தான் கேமரன் டர்னன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம நயோமி ஹாரிஸும் நடிச்சிருக்காங்க பாப்பி டர்னன்ற கேரக்டரில். ஸோ ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா நம்ம கேமரன் டர்னர் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்றதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து இறக்க போகிறோன்ற தருணம் வந்து அவருக்கு தெரிய போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து அவர் வந்து போகிறாரு. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க, அவரை மாதிரி இருக்கிற ஒரு கார்பன் காப்பி க்ளோனு புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாதாரண க்ளோன் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த க்ளோனுக்கு அவரோட மெமரிஸ் எல்லாம் கொடுத்து, ஸோ இதுதான் நானுன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாமல் வைஃப்க்கும் கிட்ஸுக்கும் தெரியாமல் பண்ணணுன்றதுக்காக டாக்டர் ஸ்காட் அப்படிங்கிறத்தரோட ஒரு டாக்டரோட ஹெல்ப்னால அவர் வந்து ஒரு க்ளோனை உருவாக்குறாரு. அந்த க்ளோனுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ அது மூலமா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க வைஃப்க்கும் கிட்ஸுக்கும் தெரியாமல் எப்படி கவர் பண்ணார், ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, அந்த க்ளோனு வந்து அவங்க ஃபேமிலி கூட பழகி அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பிடிச்ச பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம ஒரு எந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ கேரக்டர் வந்து தயாரிக்கிறாங்களோ இல்லை இந்த மாதிரி க்ளோனிங் கேரக்டரை உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி எந்த படமாக இருக்கட்டும், அது அவங்களோட ஹியூமன் பீயிங்ஸோட லைஃபுக்கு போனதுக்கப்புறம் நிறைய ஈவில் திங்ஸ் பண்ணுற மாதிரி தான் படம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஏஐ படம் எடுத்துகிட்டு வந்ததுன்றது இருக்குது, பட் ஆனால் ஒரு க்ளோன் உருவாக்குறாங்கன்னா தானும் அதை அடையணுன்றதுக்காக டிசைன்ற பேரில் ஈவில் திங்ஸ் எல்லாம் பண்ணும். பட் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் படத்தை எடுத்துகிட்டு போகாமல் அந்த மெலன்காலி அந்த பொயட்டிக் படம் வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு லவ் பேஸ்டு ஃபிலிமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அழகாக எடுத்திருக்காங்க. அந்த க்ளோன் வந்து லைஃப்னா எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்குதுன்றனால அதை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் நரேஷன் வந்து மகேஷர் அலியோட ஆக்டிங்னால நல்லாவே வந்திருக்கு. நயோமி ஹாரிஸும் அவங்களோட பாட்டை வந்து அவங்கள ஒரு போர்ட்ரேட்டான கேரக்டர், ஒரு வைஃபான கேரக்டரில் நம்ம மகேஷ்வரலி கண் பார்வையிலேருந்து அவரோட பார்வையிலேருந்து நம்ம நயோமி ஹாரிஸ் எங்கே மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல படமும் முடியும். ஸோ அந்த கான்செப்டெல்லாம் வந்து அவங்க கொடுத்த நடிப்பெல்லாம் நல்லாவே இருந்தது. அவங்களோட ஆக்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரெண்டு பேரோட ஆக்டிங்கே நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் இதுதான் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ். ஸ்டோரி நரேஷனும் அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஆனால் படம் எடுக்கிறோம்னா ஒரு அழகான நரேஷன் இருக்குன்னா அதுக்கு அழகான ஒரு மியூசிக்கும் இருக்கும். இந்த படத்தில் அதுவும் ஒர்க் அவுட் ஆகிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப நியூட்ஃபுல்லாக பிசரே இல்லாமல் அழகாக கொடுத்துருப்பாங்க மியூசிக்கெல்லாம், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். அது மட்டும் கிடையாது, ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கலான்றத சினிமாட்டோகிராஃபியில் எப்படி காமிக்க போகிறாங்கன்றது நான் யோசிச்சிருந்தேன் பின்னாடி. பட் ஆனால் அதை நீட்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தது. நெகட்டிவ்னு சொல்ல போனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகி உங்களை படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் வந்து ஒரு லாங்குவேஜ் அடிக்கும். அதனாலே உங்களுக்கு வந்து படம் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் வந்து ஏன் இன்னும் உள்ளே போகாமல் இருக்குது, கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது அந்த க்ளோன்ற விஷயத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க இது பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு படம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷன் இருக்கிற ஒரு படத்தை ரொம்ப பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5-4 கொடுக்குறேன். மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். மகேஷ்வரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் எண்டிங் சீனெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு க்ளோனும் நம்ம ஒரிஜினல் ஹியூமன் பீயிங்கும் மீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் கடைசியில் என்ன ஆகுதுன்றது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதான் விஷயம் நான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது உங்களுக்கு ஃபிக்ஷன் டபுள் டாக் கைஸ்.